ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் செவ்வாயே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு நற்பலன்கள் தான் நம்ம சொல்லணும். 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, இதையெல்லாம் சொல்லக்கூடியது. குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அல்லது வேலையில் ஒரு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். கையில் வருமானம், சம்பாத்தியம் உண்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும். பணம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் பரவாயில்ல. ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு கிரைசஸ் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அல்லது நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் அது நல்ல ஒரு வருமான முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்ல, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஜிட்டல் அல்லது மீடியா, இது மாதிரி துறைகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், உங்கள் வேலையில் ஒரு உங்களுடைய தொழிலில் ஒரு ரெககனைஸ், இதெல்லாமே கண்டிப்பாக இருக்குது. முன்னேற்றங்கள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டானால் கூட, டிலே ஆனால் கூட பின்னாடி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் சம் ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தால் கூட நல்ல ஒரு பிக்கப் பின்னாடி இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். அப்படி இல்லைன்னா நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு மனவேதனைகள், அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏதாவது பழைய பொருளை நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால் அதை விற்கலாம். நான் முதலே சொல்லியிருக்கேன், வாங்குவதற்கும் யோகம் இருக்குது, விற்பதற்கும் உங்களுக்கு யோகம் இருக்குது. குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்த மாதம் ஆடை, ஆபரணம், குறிப்பாக ஜுவல்ஸ், நகைகள், நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். அதனால் குழந்தை விஷயத்தில் மாத்திரம் கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த மாதம் குறைவாகவே இருக்குது. கிட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் இந்த மாதம் கூட்டணும். காதல் விஷயங்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக, ஹாப்பியாக, பெருசாக இல்லைனா கூட ஓரளவுக்கு நார்மலாகவே இருந்துகிட்ருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சுமார் தான். புயற்புகள் இருக்கே ஒழிய வருமானம் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரேஸ், லாட்ரி இந்த மாதிரி துறைகளில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக வேலை,
வேலையில் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. முதலே நான் சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அரசாங்கத்தில் நன்மை, அரசாங்கத்தில் ஆர் ரெஃபீட்டட் கன்சர்ன், நீங்கள் நல்ல ஒரு ரெஃபீட்டட் கன்சர்னில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய வேலையில் ஒரு ரெக்கக்னைஸ், இவ்வளோ காலமும் வேலையில் நமக்கு இல்லாத ரெக்கக்னைஸ் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் உண்டு, முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். அதுபோல் மட்டுமல்லாமல் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் இந்த மாதம் லாபம் அடைவீங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட் இந்த மாதம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 9வது இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ராட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டுமல்ல, பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட சாதகமான பதில்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு அப்பாவால் நன்மை, அப்பாவால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அப்பாவுடைய ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 10வது இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறனால இந்த மாதம் தலையில் பிரச்சனைகள், தேவையற்ற உடல் அசதி சோர்வு, அதோட இந்த மாதம் ஒபிசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க. தைராய்டு ப்ராப்ளம், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டிய மாதம் இது. இரண்டால் உங்களுடைய லக்னத்திலே கேது. இது மாதிரி இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அன்ன ஐடென்டிஃபை டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். உங்களுடைய 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு நன்மை, உங்களுடைய அந்தஸ்து காப்பாற்றப்படும். அரசாங்க விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லணும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் செய்திகள் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்குது. குறிப்பாக 7 ராகு இருக்கிறதுனால உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனா நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் முதலே சின்ன மாதிரி ஆரம்பத்தில் சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் இருந்தால் கூட பின்னாடி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இதுகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். அதோட துர்க்கை அல்லது காளியனுடைய வழிபாடு, சூரியனுடைய வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.